ஹாய் நண்பா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான வேறு லெவல் ஜாப் வந்திருக்கு. அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயிலிருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே எலிஜிபிள் தான். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது, அதே மாதிரி எக்ஸாம் கிடையாது. டைரெக்டாக கேண்டிடேட்டுடைய ப்ரொஃபைலை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். அண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரிஸ்க் இல்லாத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லட்டுமா? அதாவது நீங்கள் இனிஷியலாக கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிங்க, படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் அந்த கோர்ஸுடைய ஃபீஸை உங்கள் சேலரியிலிருந்து பே பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்யூ ஜாப். இந்த ஆக்யூ ஜாப்பில் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் பூட் கேம் இருக்குதுங்க. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு தேவையான அப்ஸ்கில்ஸை நீங்கள் வந்து இனிஷியலாக படித்து, எந்த ஒரு ஃபீஸுமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பே பண்ண வேணாம், நீங்கள் படித்து வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீஸை, அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை உங்களுடைய சேலரியிலேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் தரேன், அந்த லிங்கை டச் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே வந்துருங்க. இதில் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் தென் உங்களுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணிவிட்டு அப்ளை நவ் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க, அதை எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக கிட்டத்தட்ட 1500 கேண்டிடேட் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 450 பிளஸ் கம்பெனிஸ் கூட இவங்க ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 7.2 lakhs பர் ஆனம், அதாவது மாதம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் 60,000 ரூபாய் வரைக்கும் சேலரி ஏர்ன் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி. அதிகபட்சம் வருஷத்துக்கு 41 lakh rupees கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட இவங்க வந்து ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாவாவில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது, மென் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது, அண்ட் தென் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாருக்குமே இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக ஒரு ஜாப் எடுத்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ ஃப்ரீயாக லைவ் டெமோ கிளாஸஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த லைவ் டெமோ கிளாஸை அட்டன் பண்ணுங்கள். அப்கமிங்கில் June 22 உங்களுக்கு லைவ் டெமோ கிளாஸஸ் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கவுண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், இப்போவே செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஆக்யூ ஜாப் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கவுண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். சென்னை மெட்ரோ ரயிலிருந்து இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. மொத்த வேகன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 33 வேகன்சி இருக்குது. டோட்டலாக 25 வகையான பதவிகளுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18. அதிகபட்சம் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லெவல் பதவி, எல்லாமே உங்களுக்கு ஜிஎம் டிஜிஎம் அந்த மாதிரி கேட்டகரியில் வருது. இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபேர் கலெக்ஷனில் வேலைவாய்ப்பு இருக்குது, சிவில் அண்ட் ட்ராக்ல இருக்குது, எலக்ட்ரிக்கல் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது, அண்ட் தென் ரோலிங் ஸ்டாக்ல அதுக்கப்புறம் வந்து டிராக்ஷன் இந்த மாதிரியான வேலைகள் இருக்குதுங்க. அதிகபட்ச வயது 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்தளவு உங்களுக்கு நல்லாவே கொடுக்குறாங்க. அதாவது பேசிக்கே ஒரு 44,000 இருக்கும் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரிக்கு, மீதி ஜாப்புக்குலாம் நிறைய சேலரி. ஸோ பேசிக் பே அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 44,000 ரூபாய், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் இருக்குது, ஐடிஏ ஹெச்ஆர்இ அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்குது. அலவன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி பார்க்குறீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஒரு 55,000 to 60,000 ரூபாய் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு தான், சென்னை மெட்ரோ ரயிலிருந்து விட்டுருக்காங்க. பட் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. இனிஷியலாக ஒரு 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் டு ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் இந்த 5 இயர்ஸில் நீங்கள் நல்லாவே சேலரி ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் சொல்ல போகிறேன். மீதி இருக்கக்கூடிய ஜாப்லாம் நீங்களே செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடெக் படித்தவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான். ஆனால் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மீதி இருக்கக்கூடிய ஜாப்லாம் ரொம்ப ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. குறைந்தது 2 வருட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இருந்தாலே போதும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிபிடெக்கில் ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன், ஒரு நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இது. ஸோ இந்த ஜாபுக்கு பிபிடெக் படிச்சிருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் குறைந்தது 2 இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்தெந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இப்போ சிவில் ட்ராக்ல உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா பிபிடெக்ல சிவில் இல்லைனா மெக்கானிக்கல் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரிக்குமே பிபிடெக் குவாலிஃபிகேஷன் படித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாங்க.
அண்ட் இந்த ஜாப்புக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. அண்ட் அதே மாதிரி நான் சொல்லியிருப்பேன், எக்ஸாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு கேண்டிடேட்க்கு ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் தான் வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும், அதில் நீங்கள் கிராக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா careers.chennaimetrorail.org இந்த வெப்சைட் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷன் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 25 வரைக்கும் டேட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒர்க்கிங் டேஸில் காலையில் 10 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் அட்டாச்சு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் செல்ஃப் அட்டாச்சு பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான், பிபிடெக் படித்தவங்களுக்கு ஒரு வரப்பிரசாத வாய்ப்பு. குறிப்பாக 2 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அப்கமிங்கில் இன்னும் நிறைய வேலை வாய்ப்பு வரப்போகுது, அதனால் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்சால் ரெஃபர் பண்ணி விடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தரோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.